இந்த முழு பல்லுறுப்பு கோவையான மூன்று எக்ஸ் அடுக்கு ரெண்டு குட்டல் இருபத்து அஞ்சு எக்ஸ் கழித்தல் ஏழை குறை எண் நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டால் பெருக்கணும் இப்போ இந்த பல்லுறுப்பு கோவைய குறை எண் நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டால் பெருக்கிறதுக்கு நம்ம பங்கீட்டு பண்பை பயன்படுத்தணும் பங்கீட்டு பண்பின்படி ஒவ்வொரு உறுப்பையும் குறை எண் நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டால் பெருக்கணும் அப்போது முதல்ல குறையன் நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டை மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டோட பெருக்கணும் அதே மாதிரி குறையன் நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டை இருபத்து அஞ்சு எக்ஸோட பெருக்கணும் அதே மாதிரி தான் குறை எண் நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டை குறை எண் ஏழோட பெருக்கணும் இப்போ முதல்ல நான் இதை கீழே எடுத்து எழுதுறேன் அதாவது அடைப்புக்குள்ள குறை எண் நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டு பெருக்கல் மூணு எக்ஸ் அடுக்கு ரெண்டு கூட்டல் குறையன் 4x நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டு பெருக்கல் இருபத்து அஞ்சு எக்ஸ் கூட்டல் குறையன் 4x நாலு எக்ஸ் அடுக்கு ரெண்டு பெருக்கல் குறையன் 7. ஏழு இப்போ நாம இத சுருக்கணும் இப்போ முதல்ல இதோ இங்கே இருக்கிறத எடுத்துப்போம் இதோட அர்த்தம் என்னன்னா குறையன் 4 நாலு பெருக்கல் மூணு X எக்ஸின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் எக்ஸின் அடுக்கு 2 இப்போ குறை 4 நாலு பெருக்கல் மூணு அப்படிங்கிறது குறை எண் பன்னிரெண்டு எக்ஸின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் எக்ஸின் அடுக்கு ரெண்டு அப்படின்னா இது எக்ஸின் அடுக்கு நாலு கூட்டல் இருபத்து அஞ்சு பெருக்கல் குறை எண் நாலு பெருக்கல் எக்ஸின் அடுக்கு ரெண்டு அப்புறம் ஒரு பெருக்கல் எக்ஸ் இதை எடுத்துக்கிட்டா கூட்டல் இருபத்து அஞ்சையும் குறை எண் நாலையும் பெருக்குனா நமக்கு குறை நூறுன்னு கிடைச்சிடும் எக்ஸின் அடுக்கு ரெண்டு உறுப்பையும் எக்ஸ் உறுப்பையும் பெருக்கினா அடிமானம் ஒரே மாதிரியா இருக்கிறதுனால அடுக்குகளை நாம கூட்டணும் அப்படின்னா எக்ஸின் அடுக்கு மூணுன்னு விட கிடைக்கும் ரெண்டு கூட்டல் ஒண்ணு தானே அப்படின்னா குறை எண் நூறு எக்ஸின் அடுக்கு மூணுன்னு கிடைக்கிது அடுத்ததாக கடைசி உறுப்பை எடுத்துக்குவோம் இங்க இந்த கூட்டல் குறியை எடுத்து கீழே போட்டுக்குவோம் இப்போ குறையன் நாலு பெருக்கல் குறையன் ஏழு இந்த எக்ஸ் உறுப்பை நான் வெளியில எக்ஸ் அடுக்கு ரெண்டுன்னு எழுதியிருக்கேன் இப்போ குறையன் நாலு பெருக்கல் குறையன் ஏழுங்கிறது கூட்டல் இருபத்தி எட்டு அப்படிங்கிற விடையை கொடுக்குது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் அடுக்கு ரெண்டை நான் அப்படியே எடுத்து போட்டுடுறேன் இப்போ நமக்கு கிடைச்ச இந்த விடைய மேற்கொண்டு சுருக்க முடியாது ஏன் தெரியுமா இங்க எக்ஸோட உறுப்புகள் இருக்குது அதனால இதுதான் நமக்கு கிடைச்ச கடைசி விடை